வணக்கம் நண்பர்களே, ஆயக்கலைகள் ஏற்கனால் சேனல்ல இன்னைக்கு நம்ம அசோக ஹல்வா எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் வாங்க. இப்ப நம்ம அல்வா செய்ய என்னென்ன தேவையான பொருட்கள்னு பாத்திரலாம். ஒரு கப் பாசிப்பருப்பு எடுத்து வச்சிருக்கேன், அதே கப்ல ஒரு கப் நெய், ஃபுட் கலர் கொஞ்சமா தண்ணியில கலந்து வச்சிருக்கேன். ஒரு கப் பாசிப்பருப்புக்கு அதே கப்பால 2 கப் சர்க்கரை எடுத்து வச்சிருக்கேன், கொஞ்சமா முந்திரி, 2 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு எடுத்து வச்சிருக்கேன், கடைசியா வாசனைக்காக கொஞ்சமா ஏலக்காய் தூள். இவ்வளவுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்ப நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் ஒரு கடாயில நம்ம எடுத்து வச்சிருக்க பாசிப்பருப்பை கொஞ்சமா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இதை நீங்க வறுக்காமையும் செய்யலாம், வறுக்காம நல்லா பாசிப்பருப்பு அலசிட்டு குக்கர்ல வேக வச்சும் செய்யலாம். ஆனா வறுத்து செஞ்சீங்கன்னா அந்த பச்சை வாடை வந்து இல்லாம இருக்கும். அதனால நான் எப்போதுமே வறுத்து தான் செய்வேன். இப்ப பாத்தீங்கன்னா லைட் கோல்டன் கலர்ல அது மாறிடுச்சு. இந்த அளவுக்கு வறுபட்டா போதும், ரொம்ப வந்து வறுக்க வேண்டியது இல்லை. இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு அந்த பாசிப்பருப்பை ஒரு 2-3 வாட்டி நம்ம நல்லா அலசிட்டு அதுக்கப்புறமா வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் நல்லா அலசினதுக்கு அப்புறமா அதில் தண்ணி சேர்த்து ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன். நம்ம இதை வெந்ததுக்கு அப்புறமா அரைக்க தான் போகிறோம், அதனால தண்ணி வந்து வேகிற அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. இதை நீங்கள் மிக்சியில் அரைக்காமே செய்யலாம். அரைக்காமல் வந்து செஞ்சிங்கன்னா அந்த ஸ்மூத் ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு கிடைக்காது. இப்போ வந்து ப்ரெஷர்லாம் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து பாசிப்பருப்பு வந்து நல்லா வெந்துருச்சு. இந்த அளவுக்கு வெந்தாவே போதும். நம்ம இப்போ வந்து இது நல்லா ஆறினதுக்கப்புறமா அரைச்சி எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துருக்கணும், இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க அரைச்சி. இப்போ கடாயை வச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க நெய்லேருந்து பாதி நெய்யை இதோட சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க கோதுமை மாவை அதோட சேர்த்து பச்சை வாடையும் போய் நல்லா வந்து அது வதங்கி வரட்டும். ஸ்டவ்வை வந்து மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. கோதுமை மாவோட பச்சை வாடை போனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க பாசிப்பருப்பை வந்து இதோட சேர்த்துக்கலாம். அந்த பாசிப்பருப்போட பச்சைவாடையும் போய் நல்லா வந்து அது வதங்கி வரட்டும். இந்த மாதிரி அது நெய் அந்த கோதுமை மாவு எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு 2-3 நிமிஷம் கழிச்சு நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரையை வந்து அதோட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து அந்த சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமா அதை இலகி கொஞ்சம் தண்ணி மாதிரி வரும். கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு புதுசாக வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்கிறீங்க அப்படின்னா நான்ஸ்டிக் கடாய் யூஸ் பண்ணிக்கோங்க. செஞ்சு பழக்கமாக இருக்கவங்க சாதா கடாயிலே கூட செஞ்சுக்கலாம். அந்த தண்ணி வந்து கொஞ்சம் ட்ரை ஆக ஆரம்பிச்சதுக்கப்புறமா நம்ம மீதி இருக்க நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக அதோட ஆட் பண்ணிக்கலாம். இந்த அல்வா வந்து நான் டக்குன்னு ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப ஹெல்த்தியான அல்வா கூட. பாசிப்பருப்பு வந்து நம்மளுக்கு வயிற்றுல இருக்க புண்ணெல்லாம் ஆற்றக்கூடியது. ஸோ குழந்தைங்களுக்கும் நீங்கள் தைரியமாக இந்த ஸ்வீட் வந்து செஞ்சு கொடுக்கலாம். இப்போ நம்ம எல்லா நெய்யும் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம தண்ணியில் கலந்து வச்சுருக்க ஃபுட் கலரை வந்து அதோட ஆட் பண்ணிக்கலாம். கடையில் வந்து அல்வா கலர்னே கிடைக்கும், அது கிடைச்சா கூட நீங்கள் வாங்கிக்கோங்க. இல்லை நீங்கள் கலர் சேர்க்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கலர் சேர்க்காமல் கூட அதை செஞ்சுக்கலாம். ஆனால் அல்வா வந்து சாப்பிட்டு பழகுனவங்களுக்கு அந்த கலரோட சாப்பிட்டா தான் வந்து பிடிக்குமே, கொஞ்சம் அல்வா சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். நம்ம கலர் சேர்த்ததுக்கப்புறமா நான் வந்து கொஞ்சமாக ஏலக்காய் தூள் வாசனைக்காக சேர்த்துக்கிறேன். ஒரு பிஞ்ச் அளவு தான் சேர்த்தேன், ரொம்பலாம் சேர்க்க வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அல்வா வந்து அடியில் வந்து அடுப்பில் அந்த கடாயில் வந்து கீழே வந்து ஒட்டவே இல்லை, நல்லா வந்து சுருண்டு வருது. அந்த நேரத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சைடு வந்து 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி நம்ம முந்திரியை வறுத்து அதோட சேர்த்துக்கலாம். அந்த நெய்யோடையே இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அசோகா அல்வாவோட நம்ம சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ பளபளன்னு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அல்வாவோட ஸ்ட்ரக்சர் வந்து. ஸ்வீட் ரெசிபிலேயே கொஞ்சம் ஹெல்த்தியான ரெசிபின்னா அது இதுதான் சொல்லலாம். மறக்காம நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி. சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சமைத்து சுவைத்து மகிழுங்கள்.